அரசு ஊழியர்களுக்கான சம்பள பிரச்சினைக்கு வரவு செலவு திட்டத்தின் மூலம் தீர்வு. பெரும் போராட்டத்திற்கு தயாராகின்றது எதிரணி. சொகுசு காரில் கொண்டு சென்று வீசப்பட்ட சடலம். கொழும்பில் சம்பவம். தன்னால் முடியாது என்பதை நிரூபித்துள்ளார் கோட்டாபய. நாட்டில் அதிகரிக்கும் போராட்டங்கள். அடிப்படை காரணத்தை வெளியிட்ட முன்னாள் அரச தலைவர். ஆற்றுக்குள் இருந்து சிசுவின் சடலம் மீட்டெடுப்பு. தந்தையும் மகளும் கைது. எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு பல நிவாரணங்களை வழங்கும் நல்ல வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைப்பார் என பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான் தெரிவித்துள்ளார். மேலும் இவரோட வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சினைகளுக்கும் தீர்வு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் தொற்று பரவியிருக்கும் நிலையில் இந்த முறை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. கோவிட் காரணமாக வேலையை இழந்தவர்கள் மற்றும் அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் ஏராளமாக உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையிலான வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைப்பார் என நான் நம்புகின்றேன். இப்போது நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அரசியல் போராட்டங்கள் என்று பலர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இது உண்மையில் மீண்டும் நாடு முழுவதும் கோவிட் அலைக்கு வழிவகுக்கின்றது. அவர்களின் கோரிக்கைகளை வென்றெடுக்க போராட்டங்கள் நடத்த வேண்டும். சுகாதாரத்துறையினரால் கோவிட் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்துவதை ஏற்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசிற்கு எதிராக மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகின்றது. எதிர்வரும் 16 திகதி குறித்த போராட்டத்தை கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் கொழும்பில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பொருட்களின் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வை வழங்குமாறும் அதிபர் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துமே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்படவுள்ளது. கடந்த மாதம் 26 திகதி காலை வனவாசல பெசன்பத்தை பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட சடலம் தொடர்பில் போலீசார் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த 40 வயதான முகமது இர்ஷாத் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நண்பர்கள் குழுவினரால் கடத்தப்பட்ட இவர் கிராண்ட்பாஸ் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். படுகொலை செய்யப்பட்ட அவர் வனவாசலை பெசன்வத்த பகுதிக்கு சொகுசு காரில் கொண்டு செல்லப்படும் காட்சிகள் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை போலீசார் இன்று வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பேலியகுடி குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் களனி பிரதேச குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டையும் பொருட்களின் விலையையும் கட்டுப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நிரூபித்து என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் வலுவான முடிவுகளை எடுப்பார் என்றும் வலிமையான ஆட்சியாளராக இருப்பார் என்றும் மக்கள் நினைத்தனர். அதே சமயம் எதுவும் செய்யப்படவில்லை. மக்களின் நம்பிக்கை போய்விட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடன் இல்லாத காரணத்தினாலேயே நாட்டில் பெரும் போராட்டங்கள் இடம்பெறுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் அரசு தலைவருமான மைத்ரிபால ஸ்ரீசேனா தெரிவித்தார். வத்தேகமவில் உள்ள தொழிற்பயிற்சி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற காலி மாவட்ட தேர்தல் அமைப்பாளர்களின் கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று நாடு முழுவதும் ஆசிரியர்கள், விவசாயிகள், பிற கட்சிகள் மத்தியில் போராட்டங்கள் அலைவீசுகின்றன. இதற்கு மக்கள் பிரதிநிதிகளே காரணம். அவர்கள் மக்களிடம் செல்வதில்லை. மக்களின் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு பேசுவதில்லை. ஒவ்வொரு கட்சியையும் விமர்சித்து வருகின்றனர். நாட்டில் பொருட்களின் விலை மேலும் உயர்ந்தால் மோசமான நிலை ஏற்படும். பொருட்களின் விலை உயர்வை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொருட்களின் விலையை குறைக்குமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் முன்மொழிந்தோம். ஆனால் சாதகமான பதில் கிடைக்கவில்லை. எமது கட்சியின் எதிர்காலத்தை மாவட்ட மட்டத்தில் அபிவிருத்தி செய்து வருகின்றோம். இந்த நாட்டில் எந்த கட்சியாலும் தனித்து செல்ல முடியாது, தனித்து ஆட்சியை அமைக்கவும் முடியாது என்றார். சம்மாந்துறை கிட்டங்கி ஆற்றங்கரைக்குள் வீசப்பட்ட நிலையில் கிடந்த 3 மதிக்கத்தக்க சிசுவின் சடலத்தை போலீசார் இன்று மீட்டுள்ளனர். சம்மாந்துறை போலீசார் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சென்னல் கிராமம் ஒன்று கிராம சேவையாளர் பிரிவில் வசித்து வரும் 41 வயதான நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதிக்கு சந்தேக நபருடன் விரைந்த போலீசார் மற்றும் அம்பாறை மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவினர் ராணுவத்தினர் ஒன்றிணைந்து குறித்த பகுதியில் வீசப்பட்ட சிசுவை மீட்டெடுத்தனர். தனது 19 வயதுடைய மகளுடன் தகாத உறவில் ஈடுபட்டு பிறந்த குழந்தையையே இவ்வாறு ஆற்றுக்குள் வீசியதாக சந்தேக
நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குழந்தையின் தாயாரான 19 வயதான யுவதியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஐயன் ரிஸ்வான் உயிரிழந்த சிசுவை பார்வையிட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து அம்பாறை ஆதார வைத்தியசாலைக்கு சிசு எடுத்துச் செல்லப்பட்டது. மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.